வெல்கம் டு அவர் சேனல். ஸோ முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ என்ன ஏது அப்படிங்கிற டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த தேர்தல் அப்படிங்கிறது வந்துட்டு அதிமுக தோத்திருந்தாலும் பலமான எதிர்கட்சியாக அமர்ந்திருக்காங்க அப்படிங்கிறதா குறிப்பிட தகுந்த விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ரெண்டு வருஷம் பக்கமாக ஒரு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி பேர் அப்படிங்கிறது கிடைச்சது அப்படிங்கிறது குறிப்பிட தகுந்த விஷயம். ஸோ அதுக்கப்புறமும் கூட எதிர்கட்சி தலைவராக ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தார். நம்ம பார்த்துருப்போம் எம்ஜிஎம் மருத்துவமனையில் நம்ம ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி குடல் இறக்கத்துக்காக வந்துட்டு அவர் போய் அட்மிட் ஆனாரு. அதுக்கப்புறம் சிகிச்சை அப்படிங்கறதெல்லாம் போச்சு. ஒரு 2 வாரத்திலேயே திரும்பி வந்துட்டாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். இப்போ மறுபடியும் அதே எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு அட்மிட் செய்யப்பட்டிருக்காரு. என்னாச்சு அப்படின்னா அவருக்கு எண்டோஸ்கோபிக் சிகிச்சை வந்துட்டு நடக்க போதாமா? ஸோ அதனாலதான் அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. ஸோ அதே மாதிரி போன டைம் எவ்வளவு டியூரேஷன் எடுத்துக்கிட்டாங்க, ஒரு 2 வாரத்தில் ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பிட்டாரோ, அதே மாதிரி ஒரு 2 வாரத்துக்குள்ளதான் உங்களுக்கு சிகிச்சை எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு குறிப்பிடத்தகுந்த குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஸோ தட்ஸ் வீடியோ கேச்சு. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.